அதுதான்
நீங்கள் நாமும் செய்யக்கூடிய நான்கு காரியங்கள் ஒன்று சொல்கின்ற நீங்கள் உங்களை கடைசி அளவாக மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களே நீங்கள் கடைசி அளவாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிறார். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு பெரியவனாக இருந்த விரும்பக்கூடியவன் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். யார் உயர்ந்தவனாக இருக்க விரும்புகின்றனோ அவன் பணியாளராக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஒரு நிலையிலே நாம் கடைசியாளராக இருக்க வேண்டும், இரண்டாவது நான் பணிப்பு வாழ்க்கைக்கு நாம் பணியாளராக இருக்க வேண்டும், மூன்றாவது அன்புக்குரியவர்களே சின்னம் சிறியவர்களை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை விட மதிப்பு குறைந்த குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று உடலும் பார்க்கக்கூடியவர்களை, சிறியவர்களை, தகுதி இல்லாதவர்களை, யாரெல்லாம் உலகம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அன்போடு நாம் அறிவிக்க வேண்டும். டு வெல்கம் த மோஸ்ட் இன்சிக்னிஃபிகண்ட் என ஆலோசிக்கின்ற சின்ன சிறிந்த குழந்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப ஒரு சிறு குழந்தையை இயேசு அழைத்து, இந்த குழந்தையை நீங்கள் என் பெயராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறீர்கள். என்னை ஏற்றுக்கொள்கின்றவர் என்னை அனுப்பி என் தந்தையை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆக முன்னால் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த செயலை செய்வதற்கு நமக்கு பெரிய ஒரு மனமும் தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்கின்ற நீங்கள் விருந்து ஏற்பாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு விருப்பி விருந்து கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் அழைத்தால் நீங்கள் என்ன பெரிய வித்தியாசத்தை செய்கிறீர்கள். ஆக நீங்கள் ஒருவருக்கு விருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அதன் உணவு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் உணவுகளை அழைத்து நீங்கள் நடக்க முடியாதவர்களை அல்லது அனாதைகளை அல்லது ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு நீங்கள் விருந்து கொடுப்பதற்காகவும் அவர்கள் உங்களுக்கு திருப்பி விருந்து கொடுக்க மாட்டார்கள், முடியாது, அவர்களால் முடியாது, அவர்களுடைய கைப்பாடு மீதியாக இருக்கும் என்று ஆலோசனை. நான்காவதுகளே, நீங்கள் எது செய்தாலும் அவர்களிடம் திருப்பி எதிர்பார்க்காமல் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நீங்கள் எது செய்தாலும் எனக்கு திருப்பி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பவர்கள் நீங்கள் எந்த நன்மையும் செய்யாதீர்கள். பிரதிபலத்தை எதிர்பார்த்து நீங்கள் நன்மை செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நான்கு விஷயங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படை தேவையாக மாறுகிறது. ஒன்று, நம்மை நாம் கடைசியாளராக மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் பணியாளராக மாற்றிக்கொள்ள நம்மை நாம் தாழ்த்திக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த உலகம் சிறியவர்கள், குறைந்தவர்கள், மதிப்பு குறைந்தவர்கள் என்று பார்க்கக்கூடியவர்களை நான் அன்போடு அரவணைக்க நான் தயாராக இருக்க வேண்டும். நான்காவதாக, நான் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இதை செய்வதை செய்ய வேண்டும். அன்னை செய்த செய்திகளுக்கு அந்த மனிதர்கள் என்ன பெரிய பிரதிபலன் செய்திருக்க முடியும், அவர்கள் எதுவும் செய்ய இயலாமல் கடவுள் அவர்கள் செய்த காரியங்கள் பல உண்டு. நாம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நாம் உயர்ந்த நிலை அல்லது நாம் நமக்குள் பெரியவர் என்ற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதற்கு இந்த உலகம் காட்டக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் கிறிஸ்துவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் இயேசு ஆண்டவர் நமக்கு காட்டிய அன்பும் தாழ்ச்சியும் மனித சேவையும் இதுதான் நம்மை கடவுள் முன்பாக உயர்த்தும் என்பதை நாம் முதல் நிலையில் புரிந்து கொள்ள வேண்டும். The serving humanity is a lovely way we can become greater in the society. அப்படி இந்த உலகத்திற்கு நாம் எல்லாம் ஒளி என்று சொன்ன கிறிஸ்து, யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆக அந்த ஒளி என்பது என்ன, நமக்குள் நல்ல பண்புகளை பிறருக்கு எடுத்து காட்ட வேண்டும். பிறர் சேவை என்பது இறைவன் சேவை என்பதை நாம் மக்களை புரிய வைக்க வேண்டும். ஒரு ஏழைக்கு நாம் உதவி செய்வது கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய நற்காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In order that I can be an inspiration for others, I should be more convinced that helping the poor, doing the works of charity, God is really happy with me. கடவுள் நாம் செய்யக்கூடிய காரியங்களை என்னை மதிக்கின்றார், என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை இறக்கும் ஆழமாக இருக்க வேண்டும். ஆக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் ஆன்மீகத்தை மேலோட்டமாக தொட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, அது நமக்குள் ஆழமாக அடிமட்ட நிலையிலே கிறிஸ்துவத்தை வாழ வேண்டும். மேலோட்டமாக வாழ
ஆசீர்வாதம் திருமணத்தை பக்கப்படுகின்றோம், ஜெயிக்கின்றோம், திருநாட்களை கொண்டாடுகின்றோம், நவநாட்களை கொண்டாடுகின்றோம். இருபது கிறிஸ்துவர்களுடைய மேலோட்டம் மேலோட்டமாக ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புவது கிடையாது. அந்த வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கைக்கு நுழைய வேண்டும். எப்படி பெய்யக்கூடிய மழை மண்ணை நனைத்து அந்த மழை நீர் மண்ணுக்குள் நிலத்தடி நீராக மாறுகிறதோ அதே போல்தான் இறை வாழ்க்கை உங்களுக்குள் உங்கள் இதயத்தை அது தொட வேண்டும். அப்பொழுதுதான் அது வாழ்க்கையாக மாற முடியும். இறக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஜான் வெஸ்லி என்ற ஒரு பாஸ்டர் மெத்தடிஸ்ட் சர்ச்சையில் உருவாக்கிய ஜான் வெஸ்லி அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். டூ ஆல் த குட் யூ கேன் சொல்கிறார். டூ ஆல் த குட் யூ கேன் பை ஆல் த மீன்ஸ் யூ கேன் இன் ஆல் த வேஸ் யூ கேன் இன் ஆல் த பிளேஸ் யூ கேன் அட் ஆல் த டைம் யூ கேன் டு ஆல் பீப்புள் யூ கேன் அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் யூ கேன். நீங்கள் செய்யக்கூடிய நன்மை உங்களால் எல்லாருக்கும் செய்யக்கூடியதாக பாருங்கள். எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடியதாக இருக்கட்டும். எல்லா நேரத்திலும் செய்யக்கூடியதாக இருக்கட்டும். எல்லா இடங்களிலும் செய்யக்கூடியதாக இருக்கட்டும். அதே நேரத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்மையை செய்து கொண்டே இருங்கள் என்று ஃபவுண்டர் ஜான் வெஸ்லி மிக அழகாக சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை தத்துவம் கிறிஸ்துவ பாடமாக அமைய வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையிலே இயேசு ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து நமக்கு கற்பித்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையை வாழ்ந்த நமக்கு பாடமாக கற்பித்திருக்கிறார். அவர் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்தார். அனாதைகளுக்கு அதிகமாக அன்பு காட்டினார். நோயற்றவர்களுக்கு அவர் உதவி செய்தார். ஆனால் அவரோடு சீடர்கள் சில வேலைகளை தவறு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சீடர்கள் செய்த தவறை நாமும் செய்வதில்லை. மார்க்கெட்டு செய்தி நாம் பார்க்கிறோம். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளுவரில் நாம் பார்க்கிற பொழுது ராஜ்யத்திடம் இயேசு கேட்கின்றார், மக்களிடம் பற்றி யார் என்று சொல்கிறார்கள் என்று. அப்பொழுது இயேசு சொல்கின்றார், நான் பாடுபட்டு சிறுவர்களை அழைப்பட்டு இறந்து முன்னாள் உயிரிட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது ராஜ்யத்தில் இயேசுவை தடுக்கின்றார், கடிந்து கொள்கின்றார். அப்போது இயேசு அவரையும் கோபப்பட்டு கடிந்து கொள்கின்றார். காரணம், துன்பப்படுவதற்கு ஆழ்வு சித்தமாக இல்லை. இன்றைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது மார்க்கெழுத சொல்லி ஒன்பதாம் அதிகாரம், கடந்த மாதம் மார்க்கெழுத சொல்லி எட்டாம் அதிகாரத்திலே ராஜ்யத்து இயேசுவை தடுக்கின்றார். ஒன்பதாம் அதிகாரத்திலே சீடர்கள் தங்களோடு யார் பெறுவார்கள் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் கடந்து கொண்டிருக்கின்றார். மூன்றாவது நாம் பார்க்கும்பொழுது மார்க்கெழுத பத்தாம் அதிகாரத்திலே யோவான் யாக்கோபு வந்து, நான் இருவரும் நீ இறையாட்சி வருகின்ற ஒருவர் வளப்பாக்கு இறப்பிடுவது அமர என்று வாய்ப்பு கொடுங்கள் என்று இரு சகோதரர்கள் வந்து இயேசுடன் கொண்டாடுவார்கள். ஆகவே எட்டு ஒன்பது பத்து மூன்று அதிகாரத்திலே இயேசு தன்னுடைய பாடல்களை சொல்கிறார். நான் துன்பப்பட்டு சிறுவை அறிவிக்கொண்டு மக்களுக்காக நான் அதிகார ஆசை நமக்குள் யார் பெரியவர் என்ற போற்றி கொள்ளாமல் கிறிஸ்துவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவர்கள் மத்தியிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற போட்டி ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது. மாறாக கிறிஸ்துவம் என்பது சேவை. கிறிஸ்டியானிட்டி இஸ் சர்வீஸ். கிறிஸ்துவம் என்பது பிற அன்பு. கிறிஸ்துவம் என்பது இறை அன்பு. கிறிஸ்துவம் என்பது சமுதாயத்திலே வளர்ப்பதும் அதை வித்துக்களாக இணைப்பதும் ஒரு கிறிஸ்துவனுடைய கடமை என்பதை உணர்ந்து தெரிவிப்போம். ஆமீன்.